விரைவு செய்திகள். வடகிழக்கு பருவமழை தொடங்கியுள்ள நிலையில் சென்னை மண்டலத்திற்கு உட்பட்ட 13 மாவட்ட நீர்வளத்துறை அதிகாரிகளுடன் மாநில நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் கலந்தாய்வு மேற்கொண்டார். திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் விழுப்புரம், கடலூர், திருவண்ணாமலை உட்பட மாவட்டங்களின் நீர்வளத்துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர். இதில் பாலாறு, கொசஸ்தலையாறு, தென்பெண்ணையாறு ஆகிய வடிநிலங்களில் ஓடக்கூடிய பகுதிகளில் கட்டப்பட்டு வரும் மேம்பாலங்கள் மற்றும் தடுப்பணைகள் பாதுகாப்பு குறித்து ஆலோசிக்கப்பட்டது. இந்த கூட்டத்தில் ஆட்சியர் ஆர் பி ஜான் வர்கீஸ், நீர்வளத்துறை கூடுதல் தலைமைச் செயலாளர் சந்தீப் சக்சேனா, முதன்மை பொறியாளர்கள் மற்றும் அரசு அதிகாரிகள் கலந்து கொண்டனர். ஆயுத பூஜை மற்றும் தீபாவளி பண்டிகையொட்டி ஆவின் நிறுவனம் சிறப்பு இனிப்பு வகைகளை விற்பனைக்கு அறிமுகம் செய்துள்ளது. நீண்ட நாட்கள் வரை பயன்படுத்தும் வகையில் தயாரிக்கப்பட்டுள்ள இந்த இனிப்புகள் தமிழகம் முழுவதும் 10,000 மேற்பட்ட விற்பனை நிலையங்களிலும், பேருந்து நிலையங்கள் உள்ளிட்ட தேர்வு செய்யப்பட்ட இடங்களிலும் விற்பனை செய்ய ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. மேலும் ஆவின் நிறுவனத்தில் முன்பதிவு செய்தும் மின்னஞ்சல் முகவரி வாயிலாகவும் பெற்றுக்கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்சார்பு இந்தியா திட்டத்தின் கீழ் ராணுவத்திற்கு தேவையான தளவாடங்களை உற்பத்தி செய்ய ராணுவ தொழில்நுட்ப நிதி 50 கோடியாக உயர்த்தப்பட்டுள்ளது என்று பாதுகாப்புத்துறை அமைச்சரின் அறிவியல் ஆலோசகர் சதீஷ் ரெட்டி தெரிவித்துள்ளார். வேலூர் தனியார் பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற அறிவுசார் தொழில்நுட்ப விழாவில் கலந்து கொண்டு பேசிய அவர், மாணவர்கள் தொழில்நுட்பத்தில் புதுமையான கண்டுபிடிப்புகளை உருவாக்க வேண்டும் என்றார். தொழில்துறை உற்பத்தி தற்போது 17% உள்ள நிலையில் அதை 25% உயர்த்த இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். You have an incubation center in the institutions like VIT, and through that incubation center you apply. If the idea is good and idea is a necessity for the armed forces, 50 crore rupees can be funded to you, and you can use that and come up with your industry and your product, and later armed forces will order on you, you can produce them also. So these are all the various schemes which are supporting, which were not there, and so utilize them, use the opportunities, use the brains, come out with innovative products and make yourself a great man, excel yourself, make institutions like VAT excel,